ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜீவானந்தம். நீங்கள் ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? தொழில் முனைவர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? முதலீடு ஒரு பிரச்சனையாக இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்காகுங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்டர்ப்ரனருக்கு தொழில் முனைவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் லோன் எந்தளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்தெந்த ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. அதில் முக்கியமான ரெண்டு ஸ்கீம்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்றுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு பார்க்க போகிறேங்க. இதில் ரெண்டாவது இருக்குது இல்லைங்களா, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா, அது ஒரு என்டர்ப்ரனருக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்க போகிறது ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமுங்க. இது இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அப் டு 25 லேக்ஸ் வரலும் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ரெண்டு கேட்டகரியே பிரிச்சிருக்கங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேனுஃபேக்சரிங் செக்டர், இன்னொன்று சர்வீஸ் செக்டருங்க. மேனுஃபேக்சர் செக்டரில் பார்த்தீங்கன்னா அப் டு 25 லேக்ஸ் வரலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்வீஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 10 லேக்ஸ் வரலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் செக்டர்ஸ்னால் உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. சர்வீஸ் செக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று டிசிஎஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க, டாட்டா கன்சல்டன் சர்வீஸ் அந்த மாதிரிங்க. எஜுகேஷன், ஃபிலிம், என்டர்டைன்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து கால் சென்டர்ஸ், இது எல்லாத்தையுமே சர்வீஸ் செக்டர்ஸில் எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, குட். இந்த லோன் வாங்கிட்டு நம்மளுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க, எஸ் எக்ஸாக்ட்லி இருக்குங்க. சப்சிடிஸ் மானியம் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அந்த இன்னொன்று வந்துன்னா ஸ்பெஷல் கேட்டகரிங்க. ஜென்ரல் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வில்லேஜில் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு என்டர்ப்ரனர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 25% வரலும் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் இருந்து கிடைக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது அர்பனில் ஆரம்பிச்சிங்கன்னா 15%ங்க. அப்படியே நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வில்லேஜில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 35%லும் சப்சிடி கிடைக்குதுங்க. அது அர்பன் சிட்டி சைடில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 25%லும் சப்சிடி கிடைக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிற பாருங்கள், இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து லோன் 10 லேக்ஸ் வரலும் சேங்ஷன் ஆகிருக்குங்க. ஸோ 10 லேக்ஸில் நான் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தேன் அப்படின்னா, அதில் வில்லேஜில் ஆரம்பிச்சேன்னா 25%ங்க, கிட்டத்தட்ட 2,50,000 எனக்கு வந்து சப்சிடி கிடைக்குதுங்க. அதே ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கேன், வில்லேஜில் ஆரம்பித்தேன் அப்படின்னா 35%ங்க, 3,50,000. அப்படியே நீங்கள் இதே வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு டவுன், உங்களுக்கு ஒரு சிட்டி சைடில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 15% சப்சிடிங்க, 1,50,000. அதே நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரினா 25%, 2,50,000. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஓகே, குட். இது இல்லாமல் கவர்மெண்ட் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆமாங்க. இதில் நீங்கள் ஒரு என்டர்ப்ரனர் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன், இதில் கவர்மெண்ட் எனக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் லோன் கொடுக்குறாங்க, நான் எதாவது முதலீடு போகணுன்னு நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக நினைப்பாங்க. நீங்கள் இதில் ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஜென்ரல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் ப்ராஜெக்ட்லேருந்து 10% இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி, மினிமம் 10% இருக்குன்னு சொல்கிறாங்க. டேக் இட் அஸ் 10 லேக்ஸ், 10 லேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது 10%னா 1 லேக், மினிமம் நீங்கள் 1 லேக் வந்து கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணுங்க. இதே நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 5% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. மினிமமாக 10 லேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5% கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேறு எதாவது நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்லிங்க, தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட். மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் இருக்குங்க, மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட். உங்களுக்கு 50 வயசாக இருந்தாலுமே இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளுங்க. அடுத்து செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி இன்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ தனிநபராக நான் இருக்கேன், என்னோடய இயர்லி இன்கம் வந்து இயர்லி வந்து 6 லேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நானும் இந்த லோன் அப்ளை பண்ண முடியுங்க. 1.5 லேக்ஸ் தான் என்னோடய இயர்லி இன்கம் இருக்குது, நானும் இந்த லோனுக்கு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ இதெல்லாம் இதனுடைய பெனிஃபிட். இதில் யாராலும் அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இந்த சப்சிடியில் லோன் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எலிஜிபிள் கிடையாதுங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, என்டர்ப்ரனராக இருக்காங்க, இது இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் கிடையாதுங்க. அவங்களுக்கு நீட் ஸ்கீம் ஒன்று தனியாக இருக்குங்க, அது வந்து எலிஜிபிளுங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் காய்கறி வியாபாரம் பண்ணுறேன், சலூன் வைக்கலான்ட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்யலான் இருக்கேன் அப்படின்னா அவங்க எலிஜிபிள் கிடையாதுங்க. இப்போ நான் டாக்ஸி ஒன்று வைக்கலான்ட்டு இருக்கேன், டாக்ஸி ஒன்று வச்சு சர்வீஸ் பண்ணலான்ட்டு இருக்கேனா, அதுக்கும் எலிஜிபிள் கிடையாதுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பாலித்தீனில் ஒரு கணக்கு இருக்குதுங்க, அது ஒரு 20 மில்லிகிராம்ஸ் அப்படின்னு கணக்கு இருக்குங்க, அந்த மில்லிகிராம்ஸ் கீழே இருந்துன்னா நீங்கள் வந்து இந்த லோனுக்கு எலிஜிபிள் கிடையாதுங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் பீடியெலாம் குடிச்சி தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அவங்களுக்கு லோன் கிடைக்குமானா, கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அடுத்தது லிக்கர் ஐட்டம்ஸ் சொல்கிறாங்க, அதாவது மதுபானங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாதுங்க. எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா பார் இருக்கு இல்லைங்களா, பாரோட வந்து நாங்கள் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் இது எலிஜிபிள் கிடையாதுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலிஜிபிள் கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க. ஓகே, குட். இந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி யார் லோன் கொடுக்குறாங்க,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸுமே இந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி லோன் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு செக்டர் இருக்குங்க, அவங்களும் நம்ம தமிழ்நாட்டில் லோன் கொடுக்குறாங்க. ஸோ இதுதாங்க ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதோ அடுத்து நம்ம இம்பார்ட்டனாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்எம் வைங்க, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், இந்த முத்ரா யோஜனா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் என்டர்பிரனர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு லோன் எடுத்தாலுமே எந்த ஸ்கீம்ஸில் எடுத்தாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் 10 lakhs லோன் எடுக்கலான்ட்டு இருக்கீங்க, நீங்கள் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தீங்களா ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், அதில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. பட் இந்த ஸ்கீமில் முத்ரா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க, அப் டு 10 lakhs வரும். இந்த முத்ரா ஸ்கீம் பேஸ் பண்ணி நம்ம 0 to 10 lakhs வரும் லோன் ஈஸியாக சேங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் பெரிய பெனிஃபிட் நம்மளுக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரண்டி தேவை இல்லைங்க, செக்யூரிட்டி வேணும் கேரண்டி வேணும் அப்படிங்கிறது ஒன்றும் தேவையே இல்லைங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, இல்லை மூணு கேட்டகரி லோன் பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, சிசுன்னு சொல்கிறாங்க, செகண்ட் ஒன் கிஷோர், தேர்ட் ஒன் தருண் அப்படிங்கிறாங்க. இந்த சிசு அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 வரலும் நீங்கள் லோன் எலிஜிபிளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிஷோர், கிஷோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 5 லேக்ஸ் வரும் லோன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தருண், தருணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் டு 5 lakhs to 10 lakhs வரும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணு கேட்டகரியாக பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் மற்ற ஸ்கீமுக்கு இந்த ஸ்கீமுக்கு என்ன பேசிக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம ப்ரீவியஸ் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க, தள்ளுவண்டி கடை போடுறீங்க, சலூன் ஜிம் இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா நாட் எலிஜிபிளுங்க. பட் இந்த ஸ்கீமில் எல்லாமே எலிஜிபிளுங்க. இப்போ நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், எனக்கு வந்து டிரைவிங் நல்லா தெரியும் ஆனால் எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் ஒரு ஒரு குட்ஸ் ஸ்மால் குட் வெஹிக்கிள் இருக்கு இல்லைங்களா, சின்னையான குட்டியானு சொல்லலாம், அந்த மாதிரி வெஹிக்கிள் வச்சு நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் நினைக்கிறேன்னா தாராளமாக உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிளுங்க. யாரை எலிஜிபிள்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லைங்க, டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆட்டோ ரிக்ஷாலாம் இருக்குங்களா, ஆட்டோ ரிக்ஷா, அந்த ஸ்மால் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ், த்ரீ வீலர்ஸ், அண்ட் தென் இ ரிக்ஷாஸ், டாக்ஸிஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தாங்க, சலூன் வைக்கணும் நினைக்கிறீங்களா தாராளமாக வைக்கலாங்க, அவங்களாம் இந்த லோனுக்கு எலிஜிபிளுங்க. அந்த சலூன் வைக்கிறவங்க அந்த பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஜிம், டைலர் ஷாப்பிங்னு நினைக்கிறீங்க, ட்ரை கிளீனிங், மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஷாப், எனக்கு வந்து மெக்கானிக் ஒர்க் நல்லா தெரியும், நான் வந்து ஒரு மோட்டார் ஷாப்பை வச்சு என்னுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான் இருக்கேன், என்னோடய ஸ்டார்ட் அப் பண்ணலான்னு இருக்கணும், தாராளமாக நீங்களாம் எலிஜிபிளுங்க. ஸோ அதே பேரெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் மேக்கிங் யூனிட் இருக்குங்களா, அதெல்லாம் தாராளமாக வைக்கலாங்க. பிஸ்கெட்ஸ் வைக்கணும் தாராளமாக வைக்கலாம், பிரெட் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து பண்ணால் தாராளமாக பண்ணலாம், கோல்டு ஸ்டோரேஜ் இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாங்க டெக்ஸ்டைல்ஸில் யாராருக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தோம்னா ஹேண்ட்லூம் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஹேண்ட்லூம், பவர்லூம் அந்த மாதிரிலாம் நிறைய எலிஜிபிளுங்க. அது வந்து ட்ரெடிஷ்னல் எம்பாய்டிங் சிஸ்டம்லாம் போடுறாங்களா, ட்ரெடிஷ்னலாக போடுறது, கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி போடுறது, அந்த நடத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க இல்லைன்னா ஸ்டிச்சிங், அண்ட் தென் அதர் டெக்ஸ்டைல் நான் கவர்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, பேக்ஸு, பர்சஸு இதெல்லாம் தாராளமாக செய்யலைங்க. இந்த இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில், நேஷனல் பேங்க்ஸும் லோன் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போனஸ் பாயிண்ட் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமை முத்ரா ஸ்கீமை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பேங்க்குமே மினிமம் ஒரு இயருக்கு 25 கேண்டிடேட்டுக்கு வந்து லோன் கொடுக்கணும் ஒரு கண்டிஷன் இருக்குங்க. இது வந்து மினிமம்ங்க, மேக்ஸிமம் ஒரு இயருக்கு எவ்வளோ பேருக்குனாலும் லோன் கொடுக்கலாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் இருக்க பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஓகே குட், இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா வேறு எதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படின்னா நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குங்க. இதில் நான் எங்கே போய் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே மாவட்ட தொழில் மையமும் இருக்குங்க. அந்த மாவட்ட தொழில் மையத்தில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே கேட்டு நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் என்ன தொழில் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் இருந்தால் அதையும் நீங்கள் இந்த மாவட்ட தொழில் மையத்தில் டிஸ்கஸ் பண்ணலாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய லோக்காலிட்டி ஏரியா அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி உங்களுக்கு எது சூட் ஆகும் சூட் ஆகாது, உங்களுக்கு ஏரியா எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஒரு ப்ராடக்டை பண்ணவாட்டி அதை எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க நிறைய கிளாஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா மாவட்ட தொழில் மையத்தை போய் நீங்கள் அணுகி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிக்கலாங்க. ஸோ அதனுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்குங்க, நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேங்க.
யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருங்க, அதை மறக்காமல் நோட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் உடனே ஆகிட்டே இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ நைஸ் டே.